இருக்கக்கூடிய அண்மை செய்திகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சென்னையில் நடைபெற இருக்கக்கூடிய செஸ் ஒலிம்பியா டிக்கெட் விற்பனை தொடக்கம் தற்போது தொடங்கியிருக்கிறது. கூடுதல் விவரங்களுடன் செய்தியாளர் சடையாண்டி இணைந்திருக்கிறார். சடையாண்டி, முழுமையான டிக்கெட் விவரங்கள் கிடைத்து விட்டதா? எவ்வளவு சார்ஜ் பண்ணியிருக்காங்க? விவரங்கள் என்ன? நான்காவது செஸ் ஒலிம்பியாட் போட்டியானது மாமல்லபுரத்தில் 28ஆம் தேதி முதல் ஆகஸ்ட் 10ஆம் தேதி வரை என 14 நாட்கள் களைகட்ட இருக்கிறது. இந்தியாவிலேயே தமிழகத்திலேயே முதல் முறையாக இந்த செஸ் ஒலிம்பியாட் போட்டியானது நடைபெற இருக்கிறது. இந்த போட்டி தொடர்பாகவும் ஆய்வு பணிகளை மேற்கொண்டிருக்கக்கூடிய விளையாட்டுத்துறை அமைச்சர் மையநாதன் நம்மளோட இணைப்பில் இணைந்திருக்கிறார். அவரிடம் சில கேள்விகளை முன்வைக்கலாம். சார், வணக்கம். முதல் முறையாக எங்கள் போட்டி நடைபெற இருக்கக்கூடிய இடத்த வந்து முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் ஆய்வு செய்து போயிருக்கிறாங்க. எத்தனை பர்சன்டேஜ் நம்மளுக்கு கம்ப்ளீட் ஆயிருக்கு? என்ன மாதிரியான ஏற்பாடுகள்லாம் நம்ம பண்ணியிருக்கோம்? டிக்கெட் விலையானது நிர்ணயம் செய்யப்பட்டிருக்கு. 200 ரூபாயிலிருந்து 8000 ரூபாய் வரைக்கும் நிர்ணயம் செய்யப்பட்டிருக்கு. இந்த ஏற்பாடுகள் தொடர்பான உங்களுடைய மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள், உலகமே உற்று நாக்கக்கூடிய 44வது செஸ் ஒலிம்பியாட் போட்டியினை தமிழ்நாட்டில் நடத்துவதற்கான அனுமதியை பெற்றுத்தந்து மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்களே தலைமையேற்று இந்த விழா அந்த போட்டிக்கான அனைத்து ஏற்பாடுகளையும் மேற்கொண்டிருக்கிறார்கள் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கு கிட்டத்தட்ட 80% பணிகள் நிறைவேற்றிருக்கின்ற நிலையில் வருகின்ற 20ஆம் தேதிக்குள்ளாக அனைத்து பணிகளும் முடிவுறுகின்ற நிலையில் அதற்கான ஆய்வுக் கூட்டத்தை மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் மேற்கொண்டிருக்கிறார்கள். கண்டிப்பாக 20ஆம் தேதிக்கு முன்பாக அனைத்து பணிகளும் நிறைவு செய்யப்படும் என்பதை தெரிவிச்சுக்கிறேன். நிச்சயமாக சார், 188 அணிகள், கிட்டத்தட்ட 185க்கும் மேற்பட்ட நாடுகள் பங்கேற்க இருக்கிறாங்க. 2000க்கும் மேற்பட்ட சர்வதேச வீரர்கள் வந்து சென்னையை நோக்கி படையெடுக்க காத்திருக்கிறார்கள். அவர்களுக்கு என்ன மாதிரியான சர்வதேச தரத்திலான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கு? இங்கே என்னென்ன பணிகள்லாம் மேற்கொண்டிருக்கோம்? அதாவது 188 நாடுகளிலிருந்து 343 அணிகள், ஆண்கள் பெண்கள் என 343 அணிகள் பங்கேற்க இருக்கின்றன. உலகத்தின் பல்வேறு நாடுகளிலிருந்து சென்னையை நோக்கி விளையாட்டு வீரர்கள் வர இருக்கின்றார்கள். அவர்கள் தங்குவதற்கான 3 நட்சத்திர 5 நட்சத்திர ஹோட்டல்களில் அவர்களுக்கு மாண்புமிகு தமிழக முதலமைச்சர்கள் அந்த போட்டி நடத்துவதற்கான அனுமதி பெறுகின்ற அன்றே 2600 அறைகள் அந்த அறைகள் புக் செய்யப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் அவங்க வரும் வழியிலிருந்து விமான நிலையத்திலிருந்து வரவேற்று நேரடியாக அவர்களை கொண்டு வந்து அந்தந்த ஹோட்டலை தங்க வைத்து அவர்களை தனித்தனியாக கண்காணிப்பதற்கு பாதுகாப்பதற்கு அதற்கான வழிகாட்டு முறை நெறிமுறைகள் படி பல்வேறு மொழி தெரிந்தவர்கள் அங்கே அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் அவர்கள் வருகின்ற பொழுது அந்த ஹோட்டலில் பல்வேறு இடங்களில் அவர்கள் தங்க வைக்கப்பட்ட அனைத்து இடங்களிலும் ஆர்டிபிசிஆர் டெஸ்ட் மூலமாக செய்யப்பட்டு கொரோனா போன்ற அந்த பேரிடங்களிலிருந்து பாதுகாப்பதற்கான நடவடிக்கைகள். இது உலகம் சார்ந்த ஒரு இன்டர்நேஷனல் போட்டி என்கின்ற அடிப்படையில் அது சர்வதேச தரத்திலான அனைத்து பணிகளும் இங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. குறிப்பாக ஏற்கனவே இந்த 20,000 சதுரடி கொண்ட அந்த அரங்கம், அந்த விளையாட்டு வீரர்கள் விளையாடுவதற்கான அரங்கம் தயார் செய்யப்பட்டிருக்கிறது. அருகிலே 52,000 சதுரடி பரப்பிலான அரங்கமும் அங்கே தயார் செய்யப்பட்டு அந்த பணிகளும் விடிவிலே முடிவெற இருக்கிறது. ஒட்டுமொத்தமாக பல்வேறு நாடுகளிலிருந்து வரக்கூடிய அந்த விளையாட்டு வீரர்கள் வீராங்கனைகள் இந்த செஸ் திருவிழாவில் பங்கேற்று கண்டிப்பாக இந்தியாவிற்கு தமிழகத்துக்கு பெருமை சேர்க்கக்கூடிய அளவில் இது உலகத்தரம் வாய்ந்த ஒரு நிகழ்வாக மாற்றி அத்தனை நடவடிக்கைகளும் மாண்புமிகு தமிழக முதலமைச்சர்கள் எடுத்திருக்கிறார்கள். நிச்சயமாக சார், சுற்றுலாத்துறை அமைச்சரும் அருகில் இருக்கிறாரு. இந்த சர்வதேச விளையாட்டு போட்டி கிட்டத்தட்ட 188 நாடுகளைச் சேர்ந்த வீரர் வீராங்கனைகள் வருகிறார்கள். சர்வதேச அளவில் நம்ம சென்னை மாமல்லபுரம் கவனம் பெற இருக்கிறது. இந்த போட்டியை வந்து எந்த அளவிற்கு சுற்றுலாத்துறை வளர்ச்சிக்கு நாம் கவனம் எடுக்க போகிறோம் என்பது தொடர்பாக அமைச்சரே நம்மளோட நினைப்பில் இருக்கிறார். இந்த வாய்ப்பை நம்ம எப்படி பயன்படுத்திக்கிற போகிறோம்? சர்வதேச தரத்தில் நம்ம சென்னையை மாமல்லபுரத்தையும் எப்படி நம்ம வெளிக்காமிக்க போகிறோம்? இப்போ வந்து இங்கே இருக்கிற வந்திருக்கிற அந்த விளையாட்டு வீரர்களுக்கு இந்த போட்டி முடிஞ்சு நடுவில் இருக்கிற இந்த சவகாச நேரத்தில் வந்து கலை நிகழ்ச்சிகள், நாங்கள் இங்கே நம்ம நாட்டுப்புற கலை நிகழ்ச்சிகள் கலைஞர்களை வச்சு கலை நிகழ்ச்சிகள் ஏற்பாடு செஞ்சுருக்கிறோம். இதனால் நம்மளோட கலையை வந்து அவங்களுக்கு சொல்லி காமிக்கிற மாதிரி ஒரு விதமாக இருக்கிறோம். அவங்களும் பார்க்குற ஒரு புது விதமான நிகழ்ச்சிகளை பார்க்குற ஒரு வாய்ப்பாக இருக்கும். நம்மளோட கலாச்சாரத்தை பற்றி தெரியக்கூடிய ஒரு நிகழ்வாக இருக்கும். இது இல்லாமல் நம்ம சுற்றி இருக்கிற இந்த இடம் உங்களுக்கு தெரியும், மாமல்லபுரம் சுற்றி இருக்கிற இடத்துல கோயில்கள் அதிகம், இது மாதிரி இருக்கிற இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அவங்க சாவகாசமாக இருக்கிற இடத்துல அங்கே போய் அந்த சுற்றுலாத்தலங்களை பார்க்குற மாதிரி சில ஏற்பாடுகள் செஞ்சுருக்கிறோம். இதுதான் இந்த ரெண்டு விஷயங்கள் தான் நம்ம பண்ணியிருக்கிறோம். நிச்சயமாக சார், இந்த ஓப்பனிங் செரமனி, தொடக்க விழா, இறுதி நிகழ்ச்சி விழா, இதுக்கு சிறப்பு அழைப்பாளர்களாக அனைத்து மாநிலத்தில் இருக்கக்கூடிய முதலமைச்சர்கள், விளையாட்டுத்துறை அமைச்சர்கள் என அனைவரையுமே நம்ம வரவேற்பதற்கு திட்டம் செய்யப்பட்டிருக்கு. அந்த பணிகள்லாம் எப்படி இருக்குது? தொடக்க விழா, இறுதி விழா எப்படி இருக்கும்? எந்த அளவுக்கு பிரம்மாண்டமாக இருக்கும்னு எதிர்பார்க்கலாம்? கண்டிப்பாக வந்து இந்த
செஸ் ஒலிம்பியாட் போட்டிக்கான தொடக்க விழா வந்து மிக பிரம்மாண்டமாக நடத்த வேண்டும் என்கின்ற அடிப்படையில் முதலமைச்சர் அவர்கள் அந்த பணிகளை மேற்கொண்டிருக்கிறார். அந்த அடிப்படையில் கழகத்துணை இளம் தலைவர் சேப்பாக்கம் திருவல்லிக்கணி சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள் தொடக்க விழா நிகழ்ச்சிக்கான அனைத்து பணிகளும் நேரடி அவருடைய பார்வையிலே மேற்கொண்டு வருகிறார்கள். இன்னும் சொல்ல வேண்டாம், மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்களும் இந்த போட்டி தொடக்க விழாவை மிக பிரம்மாண்டமாக நடக்க வேண்டும் என்கின்ற அடிப்படையில் நான் தினந்தோறும் கண்காணிப்பில் இருக்கிறார்கள். குறிப்பாக அந்த அடிப்படையில் அனைத்து மாநில முதலமைச்சர்கள், அனைத்து மாநில விளையாட்டுத்துறை அமைச்சர்கள், அனைத்து மாநிலத்தில் இருக்கின்ற விளையாட்டுத்துறையினுடைய ஐஏஎஸ் செக்ரட்டரிஸ் எல்லாருக்கும் நான் அழைக்க இருக்கிறோம். பெரும்பான்மையான அமைச்சர்கள் முதலமைச்சர்கள் பங்கேற்பான வாய்ப்பு அதற்கான நடைபெறும் என்பதை தெரிவிச்சுக்கிறேன். நிச்சயமாக சார், சர்வதேச தரத்தில் கவனம் பெறக்கூடிய இந்த செஸ் ஒலிம்பியாட் போட்டி தொடர்பான பதிலளித்ததற்கு மிக்க நன்றி. நன்றி சார், நன்றி. சர்வதேச தரத்தில் செஸ் ஒலிம்பியாட் போட்டியானது மாமல்லபுரத்தில் தொடங்க இருக்கிறது. இதற்கான கட்டணம் 200 ரூபாயிலிருந்து 8000 ரூபாய் வரை நிர்ணயம் செய்யப்பட்டிருக்கிறது. மாணவர்களுக்கு 200 ரூபாயாகவும், வெளிநாடுகளிலிருந்து வரக்கூடிய சுற்றுலா பயணிகளுக்கு, வெளிநாடுகளைச் சேர்ந்த ரசிகர்களுக்கு 8000 ரூபாய் எனவும் விலை நிர்ணயம் செய்யப்பட்டிருக்கிறது. ஆஸ்லி புறங்களை விரிவாக வழங்கியமைக்கு நன்றி சடையாண்டி.